தரக்கும் போதே ஒரு ஸ்மெல்லு, அந்த நெடியை அதிகமாக தெரியுது. அட பாவிங்கோ, மெயின் டிஷ்ஷே இவ்வளோ கொலவெறியில் இருக்கு, இதில் வர சைட் டிஷ் வேற இருங்க, வர சைட் டிஷ்ஷை ஒழுங்காக காட்டுறேன். இதை பாருங்க, சைட் டிஷ் உள்ள காரம் பத்தலாம் தொட்டு சாப்பிட்றான்னு சொல்கிறது குத்துருக்கானுங்க போல இருக்குது. நம்மளை கொல்லாத விட மாட்டானுங்க. கீழே ஒன்று விழுச்சு வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் வில்லேஜ் ஃபுட் அண்ட் அருண். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம். அது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஜோலோ சிப்ஸ் வேர்ல்டு ஸ்பைசி சிப்ஸ் வாங்கியிருக்கோம். இதை தான் சோலோவாக இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன். நம்ம கேமராமேன் யாரையும் நான் சேர்த்துக்கல, ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்பைசி அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா பொறுப்பாகணும். ஸோ அவங்களுக்கு எதுவும் பண்ண தேவை, அதனால் நானே ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ பாக்ஸ் இப்படி தான் வந்திருக்கு. இதை நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். த்ரீ டூ ஒன் கோ. இல்லை எப்படி வரான் பாருங்க, வெளியே லெவலில் வர்றான். செம்மையாக இருக்குல்ல. ஆனால் அவங்க போட்டிருக்க அந்த ஃபயர் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வயிற்றுக்குள்ள பீதி கலப்புது. ஸோ ட்ரை பண்ணிடலாம் வாங்க. ஸோ இதுதான் சிப்ஸ் பாக்கெட், இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்கு வச்சுருப்பீங்க, இதுக்கு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு டவுட்டாகவே இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து ஹீட் ஓவராக இருக்கும், அதாவது ஸ்பைசினஸ் ஓவராக இருக்கும்னு சொன்னதுனால மில்க் ஐட்டம்ஸ், மில்க் பேஸ்ட் ஐட்டம்ஸாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஸ்பைஸ் கொஞ்சம் ஸ்பைஸ் லெவல் குறையன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கு போனவொன்னே கண்டு கொஞ்சம் குறுகுறுன்னு உறுத்திச்சு. கேமராமேன் என்ன சொன்னார், அண்ணா எனக்கு ஒன்றுன்னாரு. சரி எதுக்கு ஒன்றா வாங்க, வாங்கிறது ரெண்டாக வாங்கிக்கணும், ரெண்டாக வாங்கியாச்சு. அப்புறம் லஸ்ஸி வாங்கியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸை கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணும்போதே உள்ள வர வா இது போட்டிருக்காங்க வார்னிங் மெசேஜ். அப்படியாத இருக்கும் பாருங்க, இதுலயும் உள்ளேயும் போட்டிருக்காங்க எனி லாஸ்ட் வேர்ட்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா ரிப்புன்னு போட்டிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ரெஸ்ட் இன் பீஸ். நான் என்ன போய் பண்றது, என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. ஸோ இது சாப்பிட்டு ரெஸ்ட் இன் பீஸா இல்லை அவங்களுக்கே நம்ம டஃப் கொடுக்குமா பார்ப்போமா. ஐயோ ஓகே, இதுதான் ட்ரே. கேமராமேன் ரெடியா? இது யார் இதை பார்க்கும்போது, இந்த இங்கிலீஷ் படத்தில் ஒருத்தர் வருவாங்க பாருங்க, இந்த என்னது ஹெல்லுக்கு கூட்டிங் போகிறதுக்கு நைட்மேன், அதே தான். ஓகே இது ஓப்பன் பண்ணிடுவோம். இதுக்கும் நைஃப் எடுத்துக்கலாம். தறக்கும் போதே ஒரு ஸ்மெல்லு, அந்த நெடி அதிகமாக தெரியுது. பாய் பசங்களா என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க, இங்கே பாருங்க மிளகாத்தூள் பாய்வி இதில் கொட்டுற. இங்கே கிட்டவா, என்னது இது சைட் டிஷ்ஷா பாருங்க, சைட் டிஷ் உள்ள காரம் பத்தலாம் தொட்டு சாப்பிட்றான்னு சொல்கிறது குத்துருக்கானுங்க போல இருக்குது. நம்மளை கொல்லாத விட மாட்டானுங்க. இருந்தாலும் விடுவோமா, இதை லைட்டாக டேஸ்ட் எதை சாப்பிட்லாம், ஃபஸ்ட்டு இதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா? சைட் வந்து மெயின். ஆ எதுக்கு சைடை சாப்பிட்டோடனே பயந்து அலரிச்சின்னு ஓடுறதுக்கா? இல்லை மெயின் டேரக்டாக சாப்பிட்டோம் கண்டென்ட் வேணும். நீ கண்டென்ட் லைட்டியே வைக்கணும் மூணு கடை. இப்போ இப்போ போவாதல கண்டென்ட்டு, இப்படி வாரிட்டு இப்படி இப்படி தடவிட்டு. நோ வேர்ட்ஸ், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும், நோ வேர்ட்ஸ். தம்பி ரெடியா? ஐயோ இதெல்லாம் கொட்டிக்கிச்சு. அப்புறம் அதான் சொல்லுவீங்க கொட்டிட்டான் அப்படின்னு. இருக்குதுங்களா பார்த்துங்க, அதுக்கு மேலே போட்டால் பயமாக இருக்குது. எங்கள் ரெட் லைட் என்ன, ஆனால் அங்கே சிப்ஸை பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்காக இருக்குது. அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. ஓகே இதை சாப்பிட்டு எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு பார்க்கலாம். ஏழு நாள் கட் பண்ணாத இந்த சீனை ஃபுல்லாக போடுறேன், முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இல்லை ஹெல்லுன்னு தான் இந்த கத்தியை கீழே வச்சிடுறேன். ஏற்கனவே எள்ளுக்கு போகிறேன், அந்த கட்டி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், சொன்ன விதம் அது மாதிரி அதுதான். சரி ஓகே
சேலஞ்சு உள்ள போயிடும். கண்ணு கண்ணுக்குள்ள ஒரு பீதியே தெரியுது. சரி, 3, 2, 1 சாப்பிட்டுருவோம். கீழே ஒன்று வந்துச்சு. இதுல வேற ஒட்டிங்க டைமர் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு நான் நீங்களே பாருங்க என்னால முடியுதுன்னு. அதுக்காக இந்த தூள் எல்லாம் சாப்பிடுன்னு சொல்றாதீங்க, முடியாது. மிளகா தூளோட மோசமா இருக்குது. தொச்சுறேன் டேபிள. வீடியோ கட் ஆகாது. எவ்வளவு நேரம் தான் இருக்க முடியும் பாருங்க. வாயை தொடங்கினுமே இல்லைங்க, சைடில் ஒட்டி இந்த மாதிரி ஃபீலிங்காக இருக்குதுங்க. இல்லை, நிறைய பேர் பார்த்துருக்கேன், எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக காட்டுறாங்க. ஐயோ நாக்கு இவ்வளோ எரியுது, அவ்வளோ எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா பொய்யா பொறுத்திருந்து பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதுல ஒரு சிப்ஸ் கூட வச்சிடல, சின்ன துண்டா தான் காலி பண்ணிட்டேன். அந்த தூள் மட்டும் வேற முடியாது, ஏன்னா அப்புறம் நாளைக்கு மறுநாள் ஏந்துக்கும் போது ரொம்ப மோசமா போயிடும். நாக்குக்குள்ள எப்படி இருக்கு தெரியுமா, வெடிக்குது அங்கங்க. டிராகன் இதுவே நான் டிராகன் இது என்ன சொல்றது, நெருப்பு சக்தி நினைச்சு வந்துடும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் போச்சுன்னா நெருப்பு வாயில இருந்து வரும் போல இருக்கு. எங்கெங்கன்னா இந்த உள்நாக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஏரியா ஓவராக ஏரிய ஆரம்பிக்குது. அந்த நாக்குக்கு மேலே அந்த இடம் செம்மையாக ஏரியுது. ஆனால் பொறுத்துக்கிற இந்த ஹீட்டு வந்து பொறுத்துக்கிற அளவு, அதாவது ஸ்பைசினஸ் வந்து பொறுத்துக்கிற அளவான்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அது எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காரை கம்மின்னு சொல்லுவேன். காரமே சாப்பிடாதவங்க ஆயில் வச்சிங்கன்னா அதோட ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக வேண்டியதுதான். இப்போ தான் அந்த தோண்டைய குழியெல்லாம் கவ ஆரம்பிக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் சிப்ஸு டேஸ்ட் மட்டமாக இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லை இல்லை, சிப்ஸு டேஸ்ட் மீன்ஸ் அது சாப்பிடும் போது சம்திங் எப்படி சொல்கிறது, ஒரு அந்த சிப்ஸை கடிக்கும் போது அது உருளைக்கிழங்கு சிப்ஸா என்ன சிப்ஸ்னேன்னு எனக்கு தெரியல. வழக்கத்துக்கு மாறாக ஒரு சிப்ஸு டேஸ்டாக இருந்தது, பரவாயில்ல. அந்த நான் மசாலா டேஸ்ட் பண்ணும்போது வேறு லெவலில் தான் இருக்குது. ஓ என்னங்க அப்படியே என்ன, ஐயோ ஓ மை காட், பரவாயில்ல. அதுவே கம்மியாக வர ஆரம்பிக்குது ஸ்பைசினஸ்ஸு. ஆ இது எல்லாமே வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. பாவீங்களா, இத்தினால் இவ்வளோ பில்டப் கொடுத்துருக்கீங்களா. ஏ சீரியஸா கைஸ், அந்த சாப்பிட்ட அடுத்த அந்த ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தொண்டை ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருந்தது. பேசும்போது கொஞ்சம் எரியுது. இல்லை அது பின்ன கவுதான்னா அந்த இந்த பொடி வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ மட்டும் லைட்டாக அந்த பேசும்போது எல்லாருமே இருக்குது தான், அது காமன் தான். அது முடியும் முடியல. எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது கேமராமேன், டைமர் எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது? 2 மினிட்ஸ் தாங்க முடியுதா? உண்மையா சொல்றேன், என் பாடிக்கு இது தாங்கிடுச்சுன்னு சொல்லுவேன். இல்ல ஸ்பைஸ் நைஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு, பிராங்கா சொன்னா ஸ்பைசி லெவல் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது ஒன்றும், ஏன்னா டெய்லியும் மிளகு வந்து வீட்டில் ஒரு 15 மிளகு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகம். ஸோ அந்த ஸ்பைசி கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஒரே அளவு தான் எனக்கு தெரியுது. பிரச்சனை
ஒரு பாட்டு பாடலாமா? பாட்டு பண்ணா கூட காப்பி ரைட் இருக்குமா? இல்ல இப்பதான் காரம் தெரிஞ்சு. நிறைய பேர் சிப்ஸ் மட்டும் சாப்பிடுறாங்க, மசாலா ஊற்றுறாங்க டீல்ல. இல்ல இப்பதான் நாக்கெல்லாம் ஓட்டையா வர மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. இப்பதான் கண்ணு கலங்குது பாருங்க. ரொம்ப பிட்டா புட்டணும். ஐயோ முடியுமா? முடியும். எவ்வளோ சாப்பிட்டு எவ்வளோ பண்ணி செய்ய முடியாதா? ஸோ ஃபார் 10 minutes ஆகிடுச்சு இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி. இதுக்கட்டியுமே கண்ணுலாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. மக்கள் கலங்குதப்பா. என்ன பேசறதுனால தெரியல, மூக்கு ஒழுவ ஆரம்பிச்சிச்சு. நீங்க கம்முன்னு இருங்க சார், தெரியும். ஒண்ணா இந்த எடுக்கிற வீடியோவேக்கே இங்க கண்ணு கலங்கிடுக்கான். இந்த இடம் அப்படியே கவுது. புரியலங்க சார். சூனா பானா செய்யல சொன்ன என்னடா கவுது அண்ணே, விஷத்தை கலந்து வச்சிருக்கேன்னு. 11:45 ஆயிருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் நம்ம இருக்க முடியும், நம்ம ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியும்னு பார்ப்போம். எல்லாத்தோட ரெக்கார்டிங்கை பிரேக் ரெக்கார்ட் டைம் நான் பிரேக் பண்ணணும் முடிவு பண்ணியிருக்கேன். முடியுதான் பாருங்க. கேமராவில் டைம் பார்த்து சொல்லினே இருக்காரு நம்ம கேமராமேன். கொஞ்சம் நல்ல துணியாக கொடுத்தீங்கன்னா இந்த இந்த ஒழுவுத்தெல்லாம் தொடங்கலாம். இல்லைங்க, நீங்கள் மூடி போங்க சார், போங்க சார், போங்க சார், தொடச்சிக்கிறேன் சார். வெறும் பேச மட்டும் தோச்சிக்கிறேங்க, வேற எதுவும் தப்பாச்சுக்கிறீங்க. என்னங்க கண்ணுலாம் எரிய ஆரம்பிச்சிச்சு, எதனா தடவி எரிய எது வந்துட்டீங்களா? அதானே, எங்களை வச்சு எவ்வளவோ பணம். ஓகே சூப்பரா குறைய ஆரம்பிச்சிச்சு. உண்மையாக சொல்கிறேன், ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு நரகத்துக்கே போயிட்டு வந்த ஃபீலிங்காக இருக்குது. இப்போ நான் எதுவுமே இதுலேருந்து நான் தொடரலை. அப்படி இருந்தும் எனக்கு வந்து அதோட ஸ்பைசி லெவல் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் உடனே உங்களால் முடியல அப்படின்னா அப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ். இது வந்து நான் ஸ்பீடாக தான் ரன் பண்ணி காட்டுவேன். ஏன்னா பொறுமையாக பார்க்கறதுக்கு டைம் இருக்கணும். ஸோ நான் கீழே டைமரும் போட்டுக்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டைமரும் நான் போடுறேன், எவ்வளோ நேரம் ஓடுது எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எவ்வளோ நேரம் ஆகுது பிரதர்? சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா 13:56 ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இது கிடையாது,
மற்றவங்க பண்ணிட்டு எவ்வளோ நேரத்தில் இருந்து போயிருக்காங்க, எல்லாத்தையும் தொட்டிருக்காங்க. அவங்க செஞ்சிருக்காங்க அதிகபட்சம் அதிகபட்சமே 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் தான், 5 நிமிஷம். இதுக்கு மேலே எவ்வளோ நான் தாங்க முடியுது? உண்மையாக சொல்கிறேன், சுத்தமாக ஐம் ஓகே, ஐம் ஆல் ரைட் ரைட் நவ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படி இருந்தது நான் தொடமாட்டேன். ஒன்றும் கொஞ்சம் நேரம் டைமிங்கை நம்ம பார்ப்போம், எவ்வளோ நேரம் முடியுது அப்படின்னு, அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓ, இதெல்லாம் வேற கண்ணை வேற பறிச்சுக்கிட்டு இருக்குது, தேவையில்லாத இது எல்லாத்தையும் வாங்கிட்டேன், வேஸ்ட் ஆஃப் மணி தானே. ஓ, நம்ம குடிச்சிடலான்ற கடைசியா இருந்தா நைட் என்ன பிரச்சனை பண்ணிச்சுன்னா வயிறு, அதுக்காகவா? ஆமா, அதுவும் பயமுத்துட்டாங்க. அது வேற பயமா, அதுதானா பெரிய பயமா இருக்குது. சோமா இல்லையா, வேற எந்த பயமும் இல்லையே, அதுக்கே நினைக்கவாது. ஓகே, இது வரைக்கும் 15 மினிட்ஸ் ஆயிருக்கு, நான் கேமராவை கட் பண்ணவே இல்லை. ஸோ மெயின் கேமரா அங்கே ஓடிட்டுருக்கு, சைட் கேமரா அங்கே ஓடிட்டுருக்கு. அப்படி உங்களுக்கு இவன் கட் பண்ணி போடுறான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எல்லா ஷார்ட்ஸும் கட் பண்ணி போட மாட்டேன். இந்த ஜோலி சிப்ஸை காமிச்சு பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் கட் பண்ணி போடுவேன். மீதி இந்த சாப்பிட்டதுலேருந்து நான் ஃபுல்லாகவே இந்த லைவ் கேமராவில் தான் உங்களுக்கு வரும். நல்லா தான் இருக்கு. போட்டேன் போன கதை தான். கடைசியாக அந்த 3 நிமிஷம் எனக்கு ரிப்பே கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்து அதோட ஸ்பைசி லெவல் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறது தான் இப்போ முக்கியமான சேலஞ்சாகவே வச்சுருக்கேன். ஸ்பைசி லெவல் எவ்வளோ நேரம் தாக்கு முடிஞ்சது அப்படின்னா 16 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த சிப்ஸை சாப்பிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து அந்த ஸ்பைசி லெவல் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 3 மினிட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெடியூஸ் ஆகினே தான் இருக்குது, ரொம்ப அப்படியே லோவாக போயினே இருக்குது. ஆனால் ஸ்பைஸ் பிடிச்சவங்க கண்ண முடியும் இதை ட்ரை பண்ணலாம், நான்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன், முன்னாடி கூட ட்ரை பண்ணலாம் போல இருக்கு. இந்த சிப்ஸை வச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நம்ம கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேனு அண்ட் தென் நம்மளோட வில்லேஜ் ஃபுட் அண்ட் டீம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வில்லேஜில் குக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, குக் பண்ணியிருப்போம். அந்த சேனலோட தட் மீன்ஸ் அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். அதுலேயும் ஒரு 5 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஜாலி சிப்ஸை வந்து நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுவோம். நம்ம இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 17 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஆகிடுச்சு. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வயிறு கலக்க ஆரம்பிக்குது, உண்மையை சொல்லலாம் அதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம இந்த மில்கை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம சேலஞ்சை முடிச்சிக்கலாமா? ஏன்னா இதுக்கு மேலே விட்டோம்னா லென்த்தாக போயிட்டு இருக்கோம் வீடியோ, உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்பீடாக 1x2 ஸ்பீடில் தான் நான் ஓட்டி காட்டுவேன். ஏன்னா உங்களால் இவ்வளோ லென்த்தாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிருக்கனால அப்படி தான் பண்ணுவேன். ஸோ தப்பாக வச்சுக்காதீங்க. இப்போது நம்ம சேலஞ்சை முடிச்சிக்கலாம். கிட்டத்தட்ட 17 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரே ஒரு விஷயமான சொல்லிடுறேன், கண் எரிய ஆரம்பிச்சிச்சு, அதுதான் நாக்கு இந்த இடம் மட்டும் லைட்டாக எரிஞ்சுட்டுருக்கு. இந்த நம்ம இந்த பச்சை மிளகா கடிச்சு அப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அந்த ஸ்பைசினஸ் இப்போ தெரியுது. ஸோ இப்போ நம்ம மில்கை குடிச்சு முடிச்சிருவோம். இப்போ கண்ணை வர கழுவினோம். மில்கு, ஐயோ மில்க் சுத்தம் குடித்தோம்னா சுத்தமாக ஒன்றும் காரம் கம்மியாகிடுச்சு, வந்து ஸ்பைசி லெவல் கம்மியாகிடுச்சு. நாக்கில் மட்டும் இந்த லைட்டாக ஒரு வலி இருந்து, ஒரு வலி மட்டும் லைட்டாக தெரியுது இந்த நாக்கில், இந்த இடத்துல இங்கே இந்த நாக்காண்ட மட்டும் ஒரு வலி, அந்த மாதிரி ஒரு வலி மாதிரி தெரியுது லைட்டாக. காரண வலி கிடையாது, ஒரு மாதிரி அது குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது, மற்றபடி ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். ஸோ இந்த சேலஞ்சை கம்ப்ளீட்டடாக முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு யூடியூப் ரெக்கார்டில் நம்ம தான் பிரேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இப்போ வேர்ல்டு ரெக்கார்டா, யூடியூப்லேயே பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு அது பண்ணலை. வீடியோ எங்கேயுமே நான் கட் பண்ணல. ஸோ
அவ்வளோதான் நண்பா. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த விடை பெறுவது நான் உங்கள் அருண், தட் மீன்ஸ் வில்லேஜ் ஃபுட் ஆர்டர் அருண். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே சேர்த்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தென் முக்கியமான விஷயம், கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல ரீசனை மட்டும் கமெண்டில் போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணுறேன். பாய்.